ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ்மின் வியூலா தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுவையான ஆரோக்கியமான கோதுமை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கோதுமை ரவா உப்புமா செய்ய தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை ரவை, 4 பச்சை மிளகாய், தேவைக்கு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன். உப்புமாவை குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கடுகு போடுறோம். இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வெடிக்கிட்டோம். உளுந்து பொன்னிறமாக சிவந்ததும் வெங்காயம் போட்டுடலாம். அது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி போட்டுடலாம். கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமானால் பட்டாணி கூட சேர்க்கலாம். வெஜிடபிள் மிக்ஸோட கோதுமை ரவையும் சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு கப் ரவை சேர்த்துருக்கோம். நான் 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டு 2 விசில் அடித்ததும் நம்ம எடுத்து பார்த்தா கோதுமை உப்புமா ரெடி ஆகிருக்கும். சுவையான தேங்காய் சட்னி செய்திடலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், 1 பூண்டு பல், 2 கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை. இதில் தேவைக்கு உப்பு போட்டு நம்ம மிக்சியில் சட்னியாக அரைச்சிக்கலாம். சுவையான கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடி எதுவும் பிடிக்கல. சுவையான ஆரோக்கியமான கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அது கூட தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த உப்புமா கூட தேங்காய் வெல்லம் கலந்து கொடுத்தீங்கனாக்கும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.